السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிதுஅத்துகள். ஒவ்வொரு பிதுஅத்தும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் தரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல் ஹிதாயா தஅவா நிலையத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த மார்க்க இணையவழியின் வாயிலாக நடைபெறுகின்ற இந்த மார்க்க சொற்பொழிவிலே உலுஹையாவின் சட்டதிட்டங்கள் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சில வாரங்களில் துல்ஹஜ் மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த துல்ஹஜ் மாதத்திலே நிறைவேற்ற வேண்டிய முக்கியமான இபாதத்துகளில் ஒன்றுதான் உலுஹியா என்ற இந்த இபாதத். இந்த உலுஹியாவிற்கு லுகத்தன் மொழி ரீதியாக இஸ்முன் லிமா யுதஹா பிஹி ஐ யுதபஹு அய்யாமல் ஈதுல் அதஹா. அய்யாமல் ஈதுல் அதஹா, ஈதுல் அதஹாவுடைய அந்த தினத்திலே அறுக்கக்கூடிய அந்த பிராணிக்குத்தான் உபஹையா என்று சொல்லப்படும். மொழி ரீதியாக புழக்கத்தில் உபஹையா என்பது ஈதுல் அதஹாவுடைய அன்றைய தினத்தில் இருந்து அய்யாமு தஷ்ரீக் பிறை 11, 12, 13 ஆகிய தினங்களில் அறுக்கக்கூடிய பஹீமத்துல் அன்ஆம் கால்நடைகளை அறுப்பதற்குத்தான் உலுஹியா என்று சொல்லப்படும். இந்த உலுஹியாவுடைய நோக்கம் தகர்ருபன் இலல்லாஹி தஆலா, அல்லாஹ்வின் பக்கம் நம்மை நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு இபாதத்தாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக இந்த உலுஹியா என்பது அது மார்க்கத்தில் உள்ள ஒரு சின்னம், அடையாளம் என்ற அந்த கருத்திலே இந்த முஸ்லிம் உம்மத் ஒன்றுபட்டு இருக்கின்றது. அஜ்மஉல் முஸ்லிமூன் அலா மஷ்ரூஇயத்தில் உதுஹியா. இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்கின்றார்கள். அதுபோன்று இமாம் இப்னு தக்கீக்குல் ஈத்
لا خلاف أن الأضحية من شعائر الدين. أضحية என்பது மார்க்கத்தினுடைய சின்னங்களில் ஒரு சின்னம் என்று إحكام الأحكام என்ற புத்தகத்திலே 482 பக்கத்திலே இப்னு தக்கீக்குல் ஈத் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்றாங்க, ولا خلاف في كونها من شرائع الدين. فتحل باري نوديا مونراود باهمت لنا بنتاود سيدي آها ابن حجر اسقلاني رحمه الله ورحمه الله ورحمه இது மார்க்கத்தினுடைய அடையாளங்களில் ஒரு அடையாளம் என்பதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. இதே கருத்தை இமாம் ஷவுகானி ரஹிமஹுல்லா அவர்களும் என்ன செய்கின்றார்கள் சொல்கின்றார்கள். இந்த உலஹியாவுடைய நோக்கம் என்ன, எதற்காக இந்த உலஹியாவை நான் நிறைவேற்ற வேண்டும்? அறிஞர்கள் குரான் ஹதீஸிலிருந்து இஸ்திம்பாத் சட்டமாக எடுத்து சொல்கின்றார்கள். நான்கு மிக முக்கியமான நோக்கங்களை சொல்கின்றார்கள். முதலாவது அஷ்ஷுக்ரு லில்லாஹி தஆலா அலா நிஅமத்துல் ஹயாத். மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா பல நிஅமத்துகளை அருட்கொடைகளை தந்திருக்கின்றார். அந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவதுதான் இந்த உலஹியாவுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது என்ற ஒரு செய்தியை சொல்கின்றார். இரண்டாவது இஹ்யா சுன்னத்த சுன்னத்தி இப்ராஹிம் அல் ஹலீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஹீன அமரஹுல்லாஹு அஸ்ஸ வஜல். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டார். அதாவது தனது மகன் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுக்க வேண்டும், அவர்களை அறுப்பதற்கு அல்லாஹு தஆலா கட்டளையிட்டார். அந்த கட்டளையை இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏற்று அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்தார்கள், துணிந்தார்கள். அதற்கு பகரமாக அல்லாஹு தஆலா ஒரு பலிப்பிராணியை என்ன செய்தான், கொடுத்தார். இதை இந்த இப்ராஹிம் அலைஹி ஸலாமுடைய சுன்னாவை ஹயாத்தாக்குவதுதான் இதனுடைய நோக்கம் என்ற ஒரு கருத்தையும் விளக்கத்தையும் மார்க்க அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். மூன்றாவது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது. உண்மையிலேயே ஒரு மனிதன் தன்னை விட தனது பெற்றோர்களை விட பிள்ளைகளை விட அல்லாஹுவை அதிகம் விரும்புகின்றான் என்றால் அல்லாஹுடைய அந்த கட்டளைகளை அவன் ஏற்று நடக்க வேண்டும். எப்படி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விட்ட அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு அந்த இரண்டு நபிமார்களும் பொறுமையை மேற்கொண்டு அல்லாஹுடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு துணிந்தார்களோ அதுபோன்று மனிதன் ஒரு முஸ்லிம் தனது விருப்பத்தை விட அல்லாஹுடைய விருப்பத்தை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஹிக்மத்தும் இந்த உதஹியாவிலே அடங்கி இருக்கின்றது என்ற ஒரு கருத்தை என்ன செய்கின்றார்கள், பதிவு செய்கின்றார்கள். மூன்றாவது ஒரு கருத்து என்னவென்றால் பிதாலிக்க வசீலத்தும், இது வந்து ஒரு வசீலாவாக, அதாவது நமது குடும்பத்தார்கள், நமது அண்டை வீட்டார்கள், நமது விருந்தினர்கள், நமது நண்பர்கள், அதுபோன்று நமது சமூகத்தில் உள்ள ஏழைகள், அவர்களோடு மகிழ்ச்சியை பங்கிடுவதற்கு, மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு வசீலாவாக இது இருக்கின்றது என்ற ஒரு செய்தியை என்ன செய்கின்றார்கள், பதிவு செய்கின்றார்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றா, வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃஹத்தி. நபியே, நீங்கள் உமது இறைவன் உங்களுக்கு கொடுத்த அந்த நியமத்தை அருட்கொடைகளை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். நான்காவது ஒரு படிப்பினை என்னவென்றால் இந்த உலஹையாவின் மூலமாக தஸ்தீக் மா அக்பர பிஹி அல்லாஹு அஸ்ஸ வஜல் மின் அன்னஹு ஹலக்கல் அன்ஆம் லினஃஇல் இன்ஸான். அல்லாஹு தஆலா இந்த கால்நடைகளை படைத்திருப்பது மனிதர்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குர்ஆனில் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், இதை சொல்லி காட்டுகின்றான். கால்நடைகள் படைக்கப்பட்டது மனித சமூகத்திற்கு பயனளிப்பதற்காகத்தான். அல்லாஹ் கூறிய இந்த வாக்கை உண்மைப்படுத்தும் விதமாக அல்லாஹ் இதை அறுப்பதற்கு நமக்கு என்ன செய்கின்றான், அனுமதி அளித்திருக்கின்றான். அதை நிறைவேற்றும் விதமாக அல்லாஹ் அறிவித்ததை அல்லாஹ் குர்ஆனிலே கால்நடைகள் மனிதனுக்கு பயனுள்ளது என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா, இதை உண்மைப்படுத்தும் விதமாக இந்த இபாதத்தை நிறைவேற்றுவதன் மூலம் நாம் அல்லாஹுடைய வாக்கை உண்மைப்படுத்துகின்றோம் என்ற ஒரு நான்காவது செய்தியை என்ன செய்கின்றார்கள், மார்க்க அறிஞர்கள் சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே,
இந்த ஊஹியா என்பது மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய அடையாளம், மார்க்கத்தினுடைய ஒரு சின்னம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், வமையு அப்தின் ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். நிச்சயமாக யார் அல்லாஹுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்துகின்றார்களோ நிச்சயமாக அது இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு என்று 22 அத்தியாயத்தினுடைய 32 வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், அதாவது இது மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய அடையாளமாக இருக்கின்றது, ஒரு சின்னமாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஸலாத்தி நிச்சயமாக எனது தொழுகை, ஒனுசுக்கி எனது அறுத்து பலியிடுதல், ஒமஹியாய எனது வாழ்வு, ஒமமாச்சி எனது மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன் இவை அனைத்தும் அகிலங்களை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காக்கக்கூடிய இறைவனுக்கே உரித்தானது. சூரத்துல் அன்ஆம் 6 அத்தியாயத்தினுடைய 162 வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அதுபோன்று சூரத்துல் கௌசரிலே அல்லாஹ் சொல்கின்றான், ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், நபியே உமது இறைவனுக்கு தொழுது, நீங்கள் அறுத்து பலியிடுவீராக. அல்லாஹு தஆலா ஃஅமர பின்நஹர் கமா அமர பிஸ்ஸலா, தொழுகையை கட்டளையிடுவதை போன்று அறுத்து பலியிடுவதையும் அல்லாஹ் இந்த வசனத்திலே கட்டளையிடுகின்றான். இப்ப இந்த வசனத்தின் மூலமாக அறிஞர்கள் பல சட்டங்களை என்ன செய்கின்றார்கள், எடுக்கின்றார்கள். முதலாவது, உமது இறைவனுக்கு நீங்கள் தொழுது அறுத்து பலியிடுவீராக. எப்படி தொழுகை என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே செலுத்த வேண்டிய ஒரு வணக்க வழிபாடாக இருக்கின்றதோ, அதுபோன்று அறுத்து பலியிடுதல் என்கின்ற இந்த வணக்க வழிபாடும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செலுத்த வேண்டும். கபர்களுக்கோ ஜின்களுக்கோ அல்லது அல்லாஹ் அல்லாதவர்களுக்கோ அறுத்து பலியிடக்கூடாது. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யார் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிட்டார்களோ அவர்களை அல்லாஹ் சபிப்பானாக. அதுபோன்று உமது இறைவனுக்கு தொழுது அறுத்து பலியிடுவீராக. அப்ப முதலாவதாக ஐதுல் அதஹா பெருநாள் தினத்தன்று நிறைவேற்ற வேண்டிய முதலாவது அமல் தொழுகை, அதற்கு பிறகுதான் அறுத்து பலியிட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தொழுகைக்கு முன்பாக அறுத்தார்களோ அது அவர்களுக்காக அறுத்து கொண்டது, யார் தொழுகைக்கு பிறகு அறுத்தார்களோ பகது அசாப சுன்னத்தனா, அவர்கள் நமது சுன்னாவை நிலைநாட்டினார்கள், நிறைவேற்றினார்கள் என்று சொல்றாங்க. இதற்குரிய சட்டங்களை எல்லாம் இன்ஷாஅல்லாஹ் எனது உரையினுடைய பின்பகுதியிலே உங்களுக்கு நாம் சொல்லுவோம். அதுபோன்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், கால்நடைகளிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு உணவாக்கியுள்ள இந்த ஆடு மாடு ஒட்டகம் போன்றவற்றின் மீது அல்லாஹுடைய பெயரை கூறி குர்பானி கொடுப்பதை ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் அல்லாஹு தஆலா கடமையாக ஆக்கி இருக்கின்றான். ஆகவே இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், இலாஹுக்கும் வாஹித், உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன் தான். பலஹு அஸ்லிமு, அவனுக்கு முற்றிலுமாக நீங்கள் கட்டுப்படுங்கள், அவனுக்கு முற்றிலுமாக நீங்கள் வழிபடுங்கள். வபஷிரே முஸ்மித்தீன், உள்ளச்சமுடையவர்களுக்கு நபியை நீங்கள் நன்மாராயம் கூறுகிறாக என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இன்னும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் 22 அத்தியாயத்தினுடைய 36 வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், குர்பானிக்கான இந்த ஒட்டகங்கள் அவற்றை உங்களுக்காக அல்லாஹு தஆலா அடையாளங்களில் இருந்து நாம் என்ன செய்கின்றோம், ஆக்கி இருக்கின்றோம். உங்களுக்கு அவற்றிலே பல நன்மைகள் இருக்கின்றது. எனவே உரிய முறையில் நிற்கும் போது அவற்றின் மீது அல்லாஹுடைய பெயரை கூறி நீங்கள் என்ன செய்யுங்கள், குர்பானி செய்வீர்களாக. பிறகு அவை தங்களுடைய பக்கங்களிலே சாய்ந்து விழுந்தவுடன், அது உயிர் நீத்தவுடன் நீங்களும் உண்ணுங்கள். வறுமையிலே கையேந்தாமல் இருப்போருக்கும் நீங்கள் கொடுங்கள். திருப்தியாக இருப்போருக்கும், யாரெல்லாம் யாசிக்கின்றார்களோ அவர்களுக்கும் நீங்கள் உண்பதற்கு கொடுங்கள். கதாலிக்க
இவ்வாறே உங்களுக்கு நாம் இந்த கால்நடைகளை வசப்படுத்தி தந்திருக்கின்றோம். லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று அல்லாஹ் சொல்கின்றான், லை யனாலல்லாஹு லுஹுமுஹா வலா திமாஉஹா, நீங்கள் அறுக்கின்ற இந்த மாமிசத்தினுடைய இரத்தமோ இறைச்சியோ அல்லாஹுவை சென்றடைவதில்லை. வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், உங்களுடைய இறையச்சம்தான் அவனை சென்றடைகின்றது. இவ்வாறே அல்லாஹு தஆலா உங்களுக்கு இந்த கால்நடைகளை வசப்படுத்தி தந்திருக்கின்றார். அல்லாஹுவை பெருமைப்படுத்துவதற்காக, அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹுவை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. வபஷிரில் முஹ்சினீன், நன்மை செய்பவர்களுக்கு நபியை நீங்கள் நன்மாராயம் கூறுவீராக என்று 37வது வசனத்திலே சூரத்துல் ஹஜ்ஜினுடைய 37 அதாவது 22வது அத்தியாயத்தினுடைய 37வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இப்ப கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், கால்நடைகள் பஹீமத்துல் அன்ஆம், ஆடு மாடு ஒட்டகம் இவற்றை அல்லாஹு தஆலா மனிதனுடைய பயன்பாட்டிற்காக, மனிதன் உண்பதற்காக இவற்றை படைத்திருக்கின்றான். இவற்றை குர்பானி கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த அறுத்து பலியிடுதல் என்ற இந்த இபாதத் அல்லாஹ்வுக்கு மட்டுமே செலுத்த வேண்டும், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நாம் செலுத்தக்கூடாது. இந்த அறுத்து பலியிடுதல் என்ற இபாதத்தின் மூலமாக அல்லாஹ் நம்மிடமிருந்து எதை எதிர்பார்க்கின்றான் என்று சொன்னால், இறையச்சத்தை தான் எதிர்பார்க்கின்றான். எல்லா இபாதத்தையும் நீங்க எடுத்து பாருங்க, தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அந்த இபாதத்தின் மூலமாக மனித சமூகத்திடமிருந்து அல்லாஹ் எதிர்பார்ப்பது இறையச்சம் என்பதை மைய கருத்தாக நாம் என்ன செய்யலாம், எல்லா வசனங்களிலும் எல்லா இபாதத்துகளிலும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இபாதத் என்பது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த ஒரு சுன்னா. இந்த சுன்னாவை நாம் என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் விடக்கூடாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று இது வந்து மார்க்கத்தின் ஒரு அடையாளமாக ஒரு சின்னமாக இருக்கின்றது என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அறுத்து பலியிடுதல் என்ற இபாதத் என்பது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் மட்டுமல்ல, இதற்கு முன்பாக அதாவது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இரண்டு பிள்ளைகள் அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிட்டதையும், அதில் ஒரு பிள்ளைகளுடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதாகவும், மற்றொரு பிள்ளையினுடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அந்த வரலாறை நமக்கு அல்லாஹ் குர்ஆனில் என்று சொல்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அப்ப அறுத்து பலியிடுதல் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இந்த இபாதத் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் மட்டுமல்ல, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளின் காலத்திலிருந்து இந்த இபாதத் தொன்று தொட்டே இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், வத்துலு அலைஹிம் நபா அபனை ஆதம பில் ஹக், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் இரண்டு பிள்ளைகளுடைய வரலாறை நவீனங்கள் அவர்களுக்கு ஓதி காட்டுங்கள். இது கர்ரபா துர்பானன், அவர்கள் இருவரும் என்ன செய்தார்கள், துர்பானி கொடுத்தார்கள். பத்து குப்பில மின் அஹதிஹிமா, அவர்கள் இருவரிலிருந்து ஒருவரிடமிருந்து அல்லாஹ் குர்பானியை ஏற்றுக்கொண்டான், மற்றொருவரிடமிருந்து குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டவரை பார்த்து குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாத மற்றொரு பிள்ளை சொன்னான், உன்னை நான் கொலை செய்வேன் பொறாமையின் காரணமாக. உடனே குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த குழந்தை சொன்ன அந்த பிள்ளை சொன்னது, அல்லாஹு தஆலா இறையச்சமுடையவர்களிடமிருந்து இந்த குர்பானியை ஏற்றுக்கொள்கின்றான். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களை பாருங்க, அப்ப குர்பானியுடைய நோக்கம் இறையச்சம், லையனால் அல்லாஹ் லுஹுமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், நீங்கள் அறுக்கின்ற மாமிசத்தினுடைய இறைச்சியோ இரத்தமோ அல்லாஹுவை சென்றடைவதில்லை, உங்களுடைய இறையச்சம்தான் அல்லாஹுவை சென்றடைகின்றது. இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், இறையச்சமுடையவர்களிடம் இருந்துதான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அப்ப குர்பானியுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம்
அடிப்படை என்னவென்றால், அல்லாஹ்வுக்காக அந்த இபாதத்தை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டாக அந்த இபாதத்தை நிறைவேற்றுகின்றோம். அதுபோன்று அந்த இபாதத்தின் மூலமாக அடியார்களிடமிருந்து அல்லாஹ் எதிர்பார்ப்பது இறையச்சத்தை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து சுன்னா, சுன்னாவில் இருந்து உதுஹையா சம்பந்தமான சில செய்திகளை நாம் அறிந்து கொள்வோம். பரா இப்னு ஆஜிப் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கால நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், யார் தொழுகைக்கு முன்பாக அறுத்தார்களோ, அவர் தனக்காக அறுத்துக் கொண்டார், யார் தொழுகைக்கு பின்பாக அறுத்தார்களோ, அவருடைய அந்த அறுத்து பலியிடுதல் நிறைவேறியது, அவர்கள் முஸ்லிம்களுடைய சுன்னாவை நிறைவேற்றியவராக கருதப்படுவார். இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில 5556 செய்தியாக, சஹீஹ் முஸ்லிம்ல 1961 செய்தியாக இடம்பெறுவதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலஹியா என்பது அறிஞர்களுக்கு மத்தியில பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கின்றது. இது வாஜிபா அல்லது சுன்னத்தை முஅக்கதா வலியுறுத்தப்பட்ட சுன்னாவா அல்லது சுன்னாவா அல்லது இந்த சமூகத்தில் ஏதாவது சிலர் இந்த வழிபாட்டை நிறைவேற்றினால் போதுமானதா, இதிலே அறிஞர்களுக்கு மத்தியில கருத்து பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் என்ன செய்கின்றது, இருக்கின்றது. ஆனால் இமாம் திருமதி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள், அல் அமலு அலா ஹாதா இந்த அஹ்லில் இல்ம், அறிஞர்களிடத்துல கல்விமான்களிடத்துல இந்த அமலை பொறுத்த மட்டில் அது கட்டாய கடமை அல்ல. எப்படி ஐந்து நேர தொழுகை என்பது கட்டாய கடமையாக இருக்கின்றதோ, நோன்பு என்பது கட்டாய கடமையாக இருக்கின்றதோ, அதுபோன்று உதஹியா என்பது கட்டாய கடமை அல்ல. வலாக்கின்னஹா சுன்னத்துன் மின் சுன்னி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்றாலும் இது அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவிலிருந்து ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. இதை நிறைவேற்றுவது முஸ்தஹப், விரும்பத்தக்க காரியம் என்று என்ன செய்கின்றார்கள், இமாம் திருமதி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்றாங்க. அதுபோன்று சுஃபியானு தௌரி ரஹிமஹுல்லா, இமாம் இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய இந்த கூற்றாக இதை என்ன செய்கின்றார்கள், சுனன் திருமதியில 4வது பாகத்தினுடைய 92வது பக்கத்தில இதை என்ன செய்கின்றார்கள், பதிவு செய்கின்றார்கள். இமாம் இப்னு ஹசம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்றாங்க, ஸஹ்ஹ அன்னல் உதுஹியத லைஸத் வாஜிபத்தன், இது வந்து வாஜிப் கிடையாது, கட்டாயம் கிடையாது. அதாவது மூன்று திருஹங்களை தர்மம் செய்வதை விட உதஹியா கொடுப்பது எனக்கு மிகவும் சிறப்பாக இருக்கிறது, விருப்பத்திற்குரியதாக இருக்கின்றது என்று என்ன செய்யறாங்க, சஹீத் இப்னு முஸய்யிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்கின்றார்கள். உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இதா தஹலல் அஷ்ரு வ அராதா அஹதுக்கும் அன் யுலஹிய ஃபலா யமஸ்த மின் ஷஅரிஹி வ பஷரிஹி ஷைஆ, ஸஹீஹ் முஸ்லிம்ல 1977 செய்தியாக இடம்பெறுகின்றது. அதாவது துல்ஹஜ்ஜு மாதத்தினுடைய 10 நாட்கள் வந்துவிட்டால் உங்களில் யார் உதஹியா கொடுக்க விரும்புகின்றார்களோ அவர்கள் தனது முடியை அகற்ற வேண்டாம், தனது உடலில் இருந்து முடியை நகங்களை என்ன செய்ய வேண்டாம், அகற்ற வேண்டாம் என்று சொல்கின்றார்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, ஹாதல் ஹதீஸ் தலாலத்துன் அலா அன்னல் உதுஹியா அன்னல் உதுஹியா லைஸத் பிவாஜிபத்தின், அதாவது இந்த ஹதீஸ் நமக்கு என்ன அறிவிக்கின்றது என்றால், இது உதுஹியா என்பது வாஜிப் இல்லை என்பதை அறிவிக்கின்றது. ஏன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, உங்களில் யார் விரும்புகின்றார்களோ, அப்ப விரும்பக்கூடியவர்களும் இருப்பார்கள், உலகையா கொடுக்க விரும்பாதவர்களும் இருப்பார்கள் என்பதை என்ன செய்கின்றது, இந்த ஹதீஸ் காட்டுகின்றது. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அராத அஹதுக்கும் உங்களில் யார் விரும்புகின்றார்களோ என்ன செய்யறாங்க சொல்றாங்க, லவ் காலத்துல் உலகையா, இந்த உலகையா வாஜிபத்தன் வாஜிபாக இருந்திருந்தால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அது போன்ற வார்த்தைகளை என்ன செய்வார்கள், பயன்படுத்தி இருப்பார்கள் என்ற ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். இது மஹரிஃபத்து சுனன் வல் ஆசார் என்ற நூலிலே என்ன செய்கின்றது, பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, உலகையா கொடுக்க விரும்பக்கூடியவர் துல்ஹஜ்ஜு பிறை தென்பட்டதிலிருந்து அல்லது துல்கஅதா 30 பூர்த்தி செய்ததிலிருந்து உலகையா கொடுக்க நாடியவர் என்ன செய்யக்கூடாது,
அவர் வந்து தனது நகமுடிகளை எதையும் வெட்டக்கூடாது என்ற இந்த சட்டத்தை பொறுத்த மட்டில் ஒருவேளை உதகையா இப்ப ஒருத்தர் வந்து வருட வருடம் உதகையா கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே நேரத்துல அதே மனிதர் ஹஜ்ஜிலும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். ஹஜ்ஜிலும் பங்கெடுக்க இந்த வருடம் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக அவர் செல்கின்றார். ஆனால் வளமையாக வருட வருடம் அவர் உதகையாவும் கொடுத்து வருகின்றார். இப்ப ஹஜ்ஜ தமத்து செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருந்தால் அவர் வந்து இஹ்ராமை அதாவது தவா முதலாவது உம்ராவை நிறைவேற்றியவுடன் முடியை கத்தரித்தாக வேண்டும். அப்படி கத்தரித்த பிறகுதான் இஹ்ராமில் இருந்து விடுபட முடியும். அப்ப அவர் வந்து துல்ஹஜ் ஆறிலேயோ ஐந்திலேயோ அல்லது ஏழிலேயோ எட்டிலேயோ என்ன செய்கிறாரு அந்த தமத்துவனுடைய அந்த உம்ராவை நிறைவேற்றுகின்றார். நிறைவேற்றிவிட்டு உம்ராவிலிருந்து வெளியேறுவதற்காக முடியை கத்தரித்துக் கொள்கின்றார். ஆனா இந்த மனிதர் உலகையாவையும் கொடுக்கின்றார், கொடுப்பதற்கு நியத்து வைத்திருக்கின்றார், கொடுக்கின்றார். அப்ப இவர் முடியை களைவது இதனுடைய சட்டம் என்ன என்றால் இவர் என்ன செய்யலாம், தாராளமாக முடியை களைந்து கொள்ளலாம். உலகையா கொடுக்க விரும்பக்கூடியவர் முடியை நகத்தை களையக்கூடாது என்ற இந்த சட்டத்தில் இருந்து இவர் விதிவிலக்கு பெறுகின்றார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த முடியை நகத்தை களையக்கூடாது என்ற இந்த சட்டத்தை பொறுத்த மட்டில் ஒருவர் என்ன செய்யறாருன்னா துல்ஹஜ் ஐந்தாவது நாளில் தான் என்ன செய்யறாரு நியத்து வைக்கிறாரு, அல்லது துல்ஹஜ் எட்டாவது நாளில் தான் என்ன செய்யறாரு உலகையா கொடுக்க வேண்டும் என்று அவர் வந்து நினைக்கிறார். அப்ப அவர் எப்போது நியத்து வைத்தாரோ அதிலிருந்துதான் இந்த சட்டம் அவருக்கு பொருத்தும் என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக அவர் வந்து இதை அதாவது உதகையால் கொடுக்க வேண்டும் என்ற நீயத் வைப்பதற்கு முன்பாக முடியை நகத்தை களைந்திருந்தால் அவர் மீது குற்றம் இல்லை, அதற்கு எந்த பரிகாரமும் செய்ய வேண்டியதில்லை, அவரும் தாராளமாக உதகையாவை கொடுக்கலாம் என்ற ஒரு செய்தியை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். அடுத்து இன்னொரு சட்டத்தையும் மார்க்க அறிஞர்கள் சொல்கின்றார்கள், அதாவது இந்த தனது முடியை வெட்ட வேண்டாம் நகத்தை வெட்ட வேண்டாம் என்ற இந்த சட்டத்தை பொறுத்த மட்டில் உலகையாவுக்காக யார் செலவு செய்கின்றாரோ அவருக்கு மட்டும்தான் இந்த சட்டமே ஒழிய அவருடைய குடும்பத்தாரையோ அல்லது அவருடைய உலகையாவை கொடுப்பதற்காக யாராவது பொறுப்பேற்றுக் கொள்கின்றார்களோ அவரையோ இந்த சட்டம் என்ன செய்யாது உள்ளடக்காது. இந்த உலகையாவுக்காக யார் செலவு செய்கின்றாரோ அவருக்கு மட்டும்தான் இந்த சட்டம் என்ற ஒரு செய்தியையும் என்ன செய்கின்றார்கள் இந்த ஹதீஸில் இருந்து இஸ்திம்பாத் செய்து என்ன செய்யறாங்க அறிஞர்கள் சொல்றாங்க. அதுபோன்று உலகையா கொடுக்கக்கூடிய ஒருவர் தனது நகத்தையோ அல்லது முடியையோ வெட்டி விட்டார், இவர் அல்லாஹ்விடத்துல பாவம் மன்னிப்பு தேட வேண்டும், இவ்வாறு செய்யக்கூடாது, இதற்கு எந்த விதமான பரிகாரமும் கிடையாது, இவரும் என்ன செய்யலாம் உலகையாவை நிறைவேற்றுவதில் எந்த விதமான தடையும் இல்லை என்ற ஒரு சட்டத்தையும் என்ன செய்கின்றார்கள் அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அடுத்ததாக உலகையா கொடுக்கக்கூடிய ஒருவர் மறதியினால் தன்னுடைய நகத்தை முடியை வெட்டிவிட்டார் அல்லது இந்த சட்டத்தை தெரியாமல் நகத்தை முடியை வெட்டிவிட்டார் அல்லது தானாக நகம் அடர்ந்து விழுந்து விட்டது அல்லது முடி கொட்டி விட்டது என்றால் இவர் மீதும் குற்றம் இல்லை, இவரும் என்ன செய்யலாம் உதகையாவை கொடுக்கலாம் என்பதை பார்க்கின்றோம். அடுத்ததாக கையிலே நகம் உடைந்து தொங்கிக் கொண்டிருக்கின்றது அல்லது வந்து தலையிலே காயம் ஏற்பட்டு விட்டது, இந்த காயத்தின் சிகிச்சை செய்ய வேண்டுமானால் முடியை அகற்றியாக வேண்டும். இது போன்ற நிர்பந்தமான நிலையிலே ஒருவர் நகத்தை அகற்றலாம் முடியை அகற்றலாம், இதனால் இவர் உலகையா கொடுப்பதில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை, இவரும் என்ன செய்யலாம் உலகையாவை கொடுக்கலாம் என்று ஒரு செய்தி என்ன செய்கின்றார்கள் சொல்கின்றார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உலகையா மண் அறாத அகதுக்கும் ஐயுலகி உங்களில் யார் உலகையா கொடுக்க விரும்புகின்றார்களோ அவர்கள் நகத்தை முடியை வெட்டக்கூடாது என்ற இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட செய்தியாக இருந்தாலும் அறிஞர்களுக்கு மத்தியில் முஹத்தீஸ்களுக்கு மத்தியில் இந்த ஹதீஸ் பலஹீனமானது என்ற ஒரு கருத்தும் பரவலாக இருப்பதை நாம் என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். எனவே தாராளமாக என்ன செய்யலாம் முடியை நகத்தை ஒருவர் வெட்டிவிட்டாலும் கூட உலகையாவை கொடுப்பதில் அவருக்கு எந்த விதமான குற்றமும் ஆகாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரியவர்களே சஹீஹ் முஸ்லிம்ல 3977வது செய்தியாக ஒரு செய்தி இடம்பெறுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கருப்பில் நடக்கின்ற கருப்பில் படுக்கின்ற கருப்பில் பார்க்கின்ற அதாவது கருத்த கண்களை உடைய கருத்த வயிற்றை உடைய கருத்த கால்களை உடைய ஒரு செம்மறியாட்டை இந்த கொங்குள்ள செம்மறியாட்டு கடா ஒன்றை என்ன செய்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் கொண்டு வருமாறு கட்டளையிடுகின்றார். அவ்வாறு கொண்டு வரப்படுகின்றது.
கொண்டு வரப்பட்டு அது குர்பானிக்காக கொண்டு வரப்படுகின்றது. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஐஷாவை அந்த கத்தியை எடுத்து தீட்டு என்று சொல்கின்றார்கள். நன்றாக தீட்டி அல்லாஹுடைய தூதரிடத்திலே கொடுக்கப்படுகின்றது. அந்த கத்தியை வாங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செம்மறி ஆட்டை பிடித்து சரிய அதை சரித்து படுக்க வைத்து என்ன செய்யறாங்கன்னா, பிஸ்மில்லாஹி அல்லாஹும தக்கப்பல் மின் முஹம்மதின் وآل محمد ومن أمة محمد எப்படி துவா செய்றாங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹ்வுடைய பெயரால், அல்லாஹும்ம இறைவா தக்கப்பல் மின் முஹம்மதின் இதை முஹம்மதிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக, وآل محمد முஹம்மதின் குடும்பத்தாரிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக, ومن أمة محمد முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்திடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக என்று என்ன செய்றாங்க, பிரார்த்தனை செய்து அவர்கள் அறுத்தார்கள் என்ற ஒரு செய்தியை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அறிஞர்கள் இந்த ஹதீஸில் இருந்து பல சட்டங்களை என்ன செய்கின்றார்கள், எடுக்கின்றார்கள். அது என்ன சட்டம் அப்படின்னா, ஒருவர் உலகியா கொடுக்கக்கூடிய ஒருவர் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும், சரியா, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று பிஸ்மில்லா சொல்லி தக்பீர் சொல்லி அறுப்பதோடு, அல்லாஹும்ம இறைவா தக்கப்பல் மின்னி இறைவா என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக, ஒமின் அஹ்லி எனது குடும்பத்தாரிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக, ஒமின் உம்மத்தி உம்மத்துக்காக சேர்த்து வந்தாலும் என்ன செய்யலாம், ஒருவர் துவா செய்யலாம். அப்ப இந்த மாதிரி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை இந்த ஹதீஸில் இருந்து நாம் பெறுகின்றோம். இது முதலாவது விஷயம். இரண்டாவது, உலகியாமல் அறுக்கக்கூடியவர் அவரே நேரடியாக இந்த இபாதத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை இதிலிருந்து பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன செய்யறாங்க, நேரடியாக இந்த இபாதத்தை செய்கின்றார்கள். இன்றைக்கு பலரும் என்ன செய்வாங்கன்னா, அறுப்பதற்கு பயப்படுவார்கள், அறுப்பதற்கு பின்வாங்குவார்கள். அப்படி இல்லாமல் என்ன செய்ய வேண்டும், நேரடியாக இந்த இபாதத்தை செய்ய வேண்டும். இதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு சட்டம் என்னவென்றால், ஒமின் உம்மத்தி முஹம்மதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இறைவா இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று துஆ செய்வதன் மூலமாக, பிரார்த்தனை செய்வதன் மூலமாக, யாரெல்லாம் இந்த சமூகத்திலே உலகியா கொடுக்காமல் இருக்கின்றார்களோ அவர்களும் இதிலே சமமாகி விடுவார்கள் என்ற ஒரு செய்தியும் என்ன செய்கின்றார்கள், அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இமாம் இக்ரிமா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள், கான இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்அஸுனி என்னை அனுப்பினார்கள், யௌமுல் அத்ஹா யூதுல் அல்ஹாவுடைய தினத்திலே, பிதிரஹமைனி இரண்டு திருஹம்களை கொடுத்து, அஷ்டரி லஹு லஹ்மா அவருக்கு இறைச்சியை வாங்கி வரும்படி எனக்கு அனுப்பினார்கள், ஒயக்கூடு சொன்னார்கள், மல்லகீத்த யாரெல்லாம் உன்னை சந்திக்கின்றார்களோ அவர்களுக்கு நீ சொல், ஹாதிஹி குலஹத் குலஹத் இப்னு அப்பாஸ், இதுதான் இப்னு அப்பாஸுடைய உலகையா என்று சொல் என்று என்ன செய்யறாங்க, இக்ரிமா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்றாங்க. அதாவது இந்த அசர்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, உலகையா என்பது கட்டாய கடமை அல்ல என்பதை இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு என்ன செய்யறாங்க, உணர்த்துறாங்க. யாராவது இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்கள் உலகியா கொடுக்கவில்லையா என்று கேட்டால், இதுதான் அவர்களுடைய உலகியா என்று சொல்லிவிடு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ஆனா இந்த அசரை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. உலகையா கொடுக்காத ஒருவர் கடையிலிருந்து இறைச்சியை வாங்கினால் அது உலகையாவாக ஆகிவிடும் என்று தவறாக புரிய கூடாது. அதாவது கொடுக்காமலும் இருக்கலாம் என்பதற்கு என்ன செய்யறாங்க, இந்த செய்தியை அசரை ஆதாரமாக காட்டுகின்றார்கள். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இன்னி அதாவது நான் வந்து இந்த உலகையாவை எனக்கு சக்தி இருந்தும் கூட உலகையாவை நிறைவேற்றாமல் நான் இருந்திருக்கின்றேன். காரணம், எனது அண்டை வீட்டார்கள் இது என் மீது கடமையாகி விட்டது என்று கருதிவிடக் கூடாது என்பதற்காக உலகையாவை கொடுப்பதற்கு நான் சக்தி இருந்தும் கூட நான் அதை கொடுக்காமல் இருந்திருக்கின்றேன் என்று என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இந்த செய்தி பைஹக்கில 19511 செய்தியாக இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் இரவாவுல் கலி என்ற நூலில் 4வது பாகத்திலே 355வது பக்கத்துல என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுகின்றார்கள். மூன்றாவது இதை வந்து நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அடுத்தது மூன்றாவது ஒரு செய்தியாக சொல்றாங்க, அன்னஹா நபீஹத்துன் லம் யஜிப் தஃரீக்கு லஹ்மிஹா ஃலம் தக்குன் வாஜிபத்தன் கல் அகீகா, அகீகாவை போன்று இது என்ன இல்லை, வாஜிப் இல்லை என்ற ஒரு செய்தி என்ன செய்கின்றார்கள் சொல்லுகின்றார்கள். கட்டியத்திற்குரிய சகோதரர்களே, அடுத்து முக்கியமான ஒரு சட்டத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன ஒரு சட்டம் அப்படின்னா, இந்த உலகியா என்பது சுன்னத்தை மாக்கதா வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத், அதுல மாற்று கருத்து இல்லை. அப்ப இந்த உலகையா சிலரின் மீது அது வாஜிபாக மாறிவிடும், கட்டாயமாக மாறிவிடும். யாரின் மீது இது கட்டாயமாக மாறிவிடும் என்று சொன்னால், அதாவது மன்னதர ஐயோ
ஒருவர் வந்து நேர்ச்சி செய்கிறார். அதாவது நான் ஒவ்வொருவரிடமும் குருபானி கொடுப்பேன், உதஹியா கொடுப்பேன் என்று ஒருவர் என்ன செய்கிறாரு, யார் நேர்ச்சி செய்கின்றாரோ நேர்ச்சி என்ற அடிப்படையில் அதை நிறைவேற்றுவது அவரின் மீது கட்டாயமாகி விடுகின்றது. அதாவது உதஹியா என்று குறிப்பிட்டால் அது உதஹியா, அல்லது எந்த நேர்ச்சியை சொல்கின்றாரோ அது அவர் மீது கட்டாயமாகிவிடும் என்று ஃபிக்ஹினுடைய அனைத்து அறிஞர்களும் இதுல ஒருமித்த கருத்தாக இதை பதிவு செய்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், மன் நதர அய்யுதி அல்லாஹ் ஃபல்யுதிஹு, யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்றார்களோ, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்துல நேர்ச்சி செய்தார்களோ அவர்கள் அதிலே அவர்கள் கட்டுப்படட்டும். வமன் நதர அய்யஸ்யஹு, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்திலே யார் நேர்ச்சி செய்தார்களோ, ஃபலாயஸ்ஸீஹி, அவர் அவனுக்கு மாறு செய்ய வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி ஸஹீஹுல் புகாரியில 6696 செய்தியாக இடம்பெறுவதை என்று பார்க்கின்றோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, ஒருவர் உதஹியா கொடுப்பதாக நேர்ச்சி செய்து விட்டால், ஒவ்வொருவரிடமும் நான் உதஹியா கொடுப்பேன், அல்லது இந்த வருடம் இன்ஷா அல்லாஹ் நான் கண்டிப்பாக உதஹியா கொடுப்பேன் என்று நேர்ச்சி செய்கின்றேன் என்று நேர்ச்சி செய்து விட்டால், அவரின் மீது அந்த உதஹியா கொடுப்பது கட்டாயமாகி விடுகின்றது. அவர் கண்டிப்பாக அந்த உதஹியாவை நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றவில்லை என்றால் பரிகாரம் செய்தாக வேண்டும். என்ன பரிகாரம்? சத்தியத்தை முறித்தால் என்ன பரிகாரமோ அதுதான் நேர்ச்சி செய்து அதை நிறைவேற்றவில்லை என்றால் அதற்கும் பரிகாரம் அதுதான். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், லா யுஅஹிதுக்கும் அல்லாஹு பில்லகவி ஃபி அய்மானிக்கும், நீங்கள் விளையாட்டாக செய்கின்ற சத்தியங்களை அல்லாஹு குற்றம் பிடிக்க மாட்டான், வலாக்கின் யுஅஹிதுக்கும் பிமா அக்கத்துமுல் அய்மான், உறுதியாக நீங்கள் செய்கின்ற அந்த சத்தியத்தை அல்லாஹு குற்றம் பிடிப்பான். அதனுடைய கஃபாரா பரிகாரம், இத்ஆமு அஷரத்தி மசாகீன், 10 ஏழைகளுக்கு உணவளிப்பது, 10 ஏழைக்கு உணவளிப்பது, மின் ஔசத்தி மா துத்ஐமூன மின் அஹ்லீக்கும், மா துத்ஐமூன அஹ்லீக்கும், அதாவது உங்களுடைய வீட்டிலே எந்த நடுநிலையான ஒரு உணவை நீங்கள் உண்பீர்களோ அதை 10 ஏழைக்கு பரிகாரமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உணவளிக்க வேண்டும். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு சட்டத்தை நான் சொல்லுகின்றேன், அதாவது எங்கெல்லாம் பரிகாரமாக அல்லாஹு தஆலா உணவளிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றானோ, அல்லது பரிகாரமாக எதை சொல்லுகின்றானோ அதைத்தான் செய்ய வேண்டும். பரிகாரத்தினுடைய விஷயத்துல என்ன செய்யக்கூடாது, நாம 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறது, அதை விட 10 பேருக்கு நம்ம பணத்தை கொடுத்துருவோம் என்று பணத்தை கொடுப்பது. ஏனென்றால் இன்றைக்கு நிறைய சிந்தனைகள் புத்தி அதாவது சிந்தனைவாதிகள் என்ன செய்யறாங்கன்னா, மார்க்கம் ஒரு ஷரியத்தை ஒரு விஷயத்தை மார்க்கமாக ஆக்கி இருக்கும் போன்று, ஒரு இபாதத்தை இஸ்லாத்தின் அடையாளமாக சொல்லி இருக்கும் போது அதற்கு பகரமாக எதையாவது செய்வது. ஏன்னா சில பேர் இந்த மாதிரியான சிந்தனைகள் சில பேரிடத்துல அதிகமாக இருப்பதை பார்க்கின்றோம். எங்காவது ஒரு பள்ளிவாசல் கட்டுனா உடனே என்ன சொல்றது, எதுக்கு நீங்க பள்ளிவாசல் கட்டுறீங்க, இன்றைக்கு சமூகத்திலே கல்விதான் மிக முக்கியம், கல்வி கூடங்களை நாம் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது, பள்ளிவாசல் கெட்டுவது அதனுடைய சிறப்புகள் அதை மட்டும் தட்டுறது, அதை மட்டும் தட்டி என்ன செய்யறது பேசுறது. அது போன்று யாராவது இது போன்று உதகையா கொடுப்பதாக இருந்தால், எதற்கு இப்படி உதகையா கொடுக்கின்றீர்கள், அந்த பணம் இருந்தால் ஏழைகளுக்கு உணவளிக்கலாம், அல்லது ஏழைகளுக்கு அதை பகிர்ந்தளிக்கலாம், எல்லா வருடமும் உதகையா கொடுத்தான் ஆக வேண்டுமா என்று விதந்தவாதமாக பேசுவது, இதெல்லாம் மார்க்கம் அனுமதிக்கவே இல்லை. மார்க்கம் ஒன்றை ஷரீஅத் ஒன்றை இபாதத் என்று எதை நமக்கு அடையாளப்படுத்துகின்றதோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். எனவே பரிகாரமாக குர்ஆன் நமக்கு எதை சொல்லுகின்றதோ அதைத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். அப்ப சத்தியத்தை முறித்த பரிகாரம் எதுவோ அதுதான் நேர்ச்சியை நிறைவேற்றாவிட்டாலும் அதற்கு பரிகாரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சத்தியத்தை முறித்தால் என்ன பரிகாரம், அல்லாஹு தஆலா சொல்றான், 10 ஏழைக்கு உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் உண்ணுவதை உண்பதை போன்ற அந்த உணவை 10 ஏழைக்கு நீங்கள் உணவளிக்க வேண்டும், அல்லது அல்லது 10 பேருக்கு நீங்கள் ஆடை கொடுக்க வேண்டும், ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும், ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். இப்ப சத்தியத்தினுடைய முதல் 3 பரிகாரங்கள் எது, 10 ஏழைக்கு உணவளிக்க வேண்டும், அல்லது 10 பேருக்கு ஆடை கொடுக்க வேண்டும், அல்லது அடிமையை உரிமை விட வேண்டும். இதுதான் சத்தியத்தை முறித்ததற்குரிய பரிகாரம். நேர்ச்சியை நிறைவேற்றாவிட்டாலும் அதற்கும் இதுதான் பரிகாரம்.
சரி, இந்த பரிகாரத்தை யார் செய்ய இயலவில்லையோ முடியவில்லையோ, தவல்லம் ஏஜி, சில பேர் என்ன செய்யறது அல்லது மூணு நாள் நோன்பு வைக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல, முதலாவது இந்த மூன்று பரிகாரங்களை செய்ய வேண்டும், அதற்கு முனைய வேண்டும், அதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இயலாதவர்களுக்குத்தான், ஒருவர் ஏழையாக இருக்கிறாரு, உறுதியாக சத்தியம் செஞ்சிட்டாரு, உறுதியாக நேர்ச்சி செஞ்சிட்டாரு, அவரால் இந்த நேர்ச்சியை நிறைவேற்ற முடியவில்லை, அப்ப பரிகாரம் செய்ய வேண்டும். அவரும் ஏழையாக இருக்கிறாரு, எப்படி பத்து பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியும், அல்லது எப்படி பத்து பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியும், அடிமையை உரிமை விடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்படியான ஒரு மனிதருக்கு தான் என்ன அல்லாஹு தஆலா சலுகையாக சொல்கின்றார், அல்லது பமல்லம் எஜிது சராசத்தி ஐயாம், அவர்கள் என்ன செய்ய வேண்டும், மூன்று நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும். இதுதான் உங்களுடைய சத்தியத்தை முறித்ததற்கான பரிகாரம். ஐமானக்கும், நீங்கள் சத்தியம் செய்தால் அதை நீங்கள் என்ன செய்யுங்கள், பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அல்லாஹு தஆலா அவனுடைய வசனங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான் என்று அல்லாஹு தஆலா ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய 83வது வசனத்துல என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அடுத்ததாக வெண்ணியிருக்கக்கூடியவர்களே, நாம் அறிந்து கொள்ளக்கூடிய இந்த உலகியா சம்பந்தமான முக்கியமான இன்னொரு சட்டம் என்று ஒன்று சொன்னால், உலகியாவுடைய பிராணிகள், உலகியாவுடைய பிராணிகள் அதாவது செம்மறியாடு, இந்த செம்மறியாட்டை பொறுத்த மட்டில் அது குறைந்தபட்சம் 6 மாதங்கள் பூர்த்தி அடைந்ததாக இருக்க வேண்டும். வெள்ளாடு, வெள்ளாட்டை பொறுத்த மட்டில் 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். மாடு, இந்த மாட்டை பொறுத்த மட்டில் 2 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். அது போன்று இந்த ஒட்டகம், ஒட்டகத்தை பொறுத்த மட்டில் 5 வருடங்கள் குறைந்தபட்சம் 5 வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்பதை என்ன செய்கின்றோம், ஹதீஸ்களின் வாயிலாக நாம் புரிந்து கொள்கின்றோம். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், நமது சமூகத்திலே பெண்ணினத்தை குருபானி கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. நமது சமூகத்திலே ஆடாக இருந்தாலும் பெண்ணாடை கொடுக்க கூடாது, அது போன்று பசுவை அறுக்க கூடாது, அது போன்று பெண்ணினத்தை அறுக்கக்கூடாது என்ற ஒரு நம்பிக்கை, மூட நம்பிக்கை நமது சமூகத்திலே பரவலாக மக்களிடத்திலே காணப்படுவதை பார்க்கின்றோம். இந்த கோமாதா எங்கள் குலமாதா என்பது, பசு என்பது இந்துக்களுக்குத்தான் என்னது, அது வந்து தெய்வம். முஸ்லிம்களை பொறுத்த மட்டில் அல்லாஹு தஆலா நமக்கு அதை அறுத்து புசிப்பதற்கு, அதனுடைய இறைச்சியை சாப்பிடுவதற்கு அனுமதித்திருக்கின்றான். எனவே நாம் வந்து அவர்கள் புனிதமாக கருதுகின்றார்கள், அதனால நாம் அறுக்கக்கூடாது என்று ஒருவர் கருதினால் அது தவறு, பிழை. அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை ஹராமாக்குவதற்கு நமக்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. அப்படி ஹலாலாக்கிய ஒன்றை ஒருவர் தனக்குத்தானே ஹராமாக்கினால் அது மிகப்பெரிய பாவங்களில் ஒன்று, இஸ்லாத்தை விட்டு அவனை வெளியேற்றி விடும் என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நிறைய மக்கள், அதாவது குறிப்பாக இந்தியாவிலே இந்த பிரச்சனையை நிறைய மக்கள் சந்திக்கிறாங்க. அதாவது கோமாதா அவர்களுடைய குலமாதா, அதனால பசுவை அறுப்பது அவர்களுக்கு அது பிடிக்காது, அதனால கலவரம் ஏற்பட்டு விடும், அதனால் முஸ்லிம்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடும், அதனால நாம அறுக்கக்கூடாது என்ன செய்யறாங்க, விடுறாங்க, அப்படி செய்யக்கூடாது. இன்னும் சில மக்களிடத்துல நம்பிக்கை இருக்கின்றது, அதாவது அது பெண், அதாவது பசு வந்து அறுக்கக்கூடாது, ஆட்டிலே பெண்ணாட்டை அறுக்கக்கூடாது என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இது வந்து மார்க்கம் நமக்கு என்ன செய்யல, இது வந்து தடை விதிக்கல. நிறைய மக்கள் தவறாக, ஏன்னா சில ஊர்களில் நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய சமூகத்துல எங்காவது பெண் ஆடு அறுக்கப்பட்டு விட்டால், பசு அறுக்கப்பட்டு விட்டால், அந்த கசாப்பு கடைக்காரனை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கக்கூடிய காட்சியெல்லாம் நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதனால பெண் ஆடு, பெண் மாடு, பசு அது அறுப்பதற்கு அனுமதிக்கப்பட்டது. குர்ஆனில் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், சொல்கின்றான், தமானியத் அஸ்வாஜின் மின் அல்லாஹ் இத்தினேன் வ மின் அல் மஹ்ஸ் இத்தினேன் குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஆ அத்தக்ரைனி ஹர்ரம அமில் உன்சையைன், அல்லாஹு தஆலா ஆணை ஹராமாக்கி விட்டாரா, அல்லது பெண்ணினத்தில இரண்டை ஹராமாக்கி விட்டாரா, அம்மனல் அம்மஷ்தமலத் அலைஹி அர்ஹாமுல் உன்சையைன், அல்லது பெண்ணில் கர்ப்பமானவற்றை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டாரா, நபியூனி பி இல்மின் இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அது குறித்த அறிவை எனக்கு நீங்கள் அறிவியுங்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், சொல்லுகின்றான். அப்ப ஆடாக இருந்தாலும், மாடாக இருந்தாலும், ஒட்டகமாக இருந்தாலும், வெள்ளாடாக இருந்தாலும், செம்மறியாடாக இருந்தாலும், இதிலே ஆணும் பெண்ணும் நமக்கு அனுமதிக்கப்பட்டது. ஆணாட்டையும் அறுக்கலாம், பெண் ஆட்டையும் அறுக்கலாம்,
அது இரண்டுமே நமக்கு அனுமதிக்கப்பட்டது. யார் பெண் இனத்தை அறுக்க கூடாது என்று சொல்கின்றார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா சொல்கின்றார், அதாவது அல்லாஹின் மீது பொய்யை புனை துரைப்பவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? இப்ப யாராவது, ஏனென்றால் இந்த வேலூர் இப்ராஹிம் போன்றவர்கள் எல்லாம் பசுவை அறுத்தால் நாங்கள் முற்றுகையிடுவோம், போராட்டம் நடத்துவோம் என்றெல்லாம் என்ன செய்யறாங்க, பொக்கரிக்கின்றார்கள். குர்ஆன் ஹதீஸையே இவர்கள் படிக்கவில்லை. ஏன்னா அல்லாஹு தஆலா அந்த மனிதருக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். அல்லாஹு சொல்கின்றார், பெண்ணினத்தை அல்லாஹு ஹராமாக்கி விட்டானா அல்லது பெண்ணினத்தில் கர்ப்பத்தில் இருப்பதை எல்லாம் ஹராமாக்கி விட்டானாம்? ஒரு மனிதருக்கு உலகியா கொடுப்பதற்கு எந்த பிராணியுமே கிடைக்கல, ஒரே ஒரு பிராணி கிடைத்தது, அதுவும் கர்ப்பமாக இருக்குது. இப்ப அறுக்கலாமா அறுக்க கூடாதா? அறுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றதா இல்லையா என்றால் கர்ப்பிணியையும் குர்பானி கொடுக்கலாம். மார்க்கம் நமக்கு என்ன செய்கின்றது, அனுமதி அளிக்கின்றது. எனவே அல்லாஹு தஆலா சொல்றான், அல்லாஹுவின் மீது பொய்யை புனைந்திருப்பவன் யார் இருக்க முடியும்? அறிவில்லாமல் மக்களை வழிநடத்துகின்றார்கள். அப்ப யாரெல்லாம் பெண் இனத்தை குர்பானி கொடுக்க கூடாது என்று சொல்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹுவின் மீது பொய்யை புனைந்துரைப்பவர்கள், மக்களை வழிநடத்தக்கூடியவர்கள், அவர்கள் அநியாயக்காரர்கள். இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் லாலிமீன், அநியாயக்கார சமூகத்திற்கு அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான், நேர்வழி காட்ட மாட்டான் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான் சொல்கின்றான். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இந்த கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய அந்த பிராணியை உதகையா கொடுக்க முடியும், அதனுடைய குட்டி அதாவது இறந்த நிலையிலே வெளியேறிவிட்டது என்று சொன்னால் அதை அறுக்க வேண்டியதில்லை. ஏன்னா செத்ததை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக் கூடாது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா நமக்கு இறந்தவற்றை ஹராமாக்கி இருக்கின்றான். அதன் குட்டி இறந்த நிலையிலே வெளியேறினால் அதை அறுக்க வேண்டியதில்லை. இதுதான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களுடைய கருத்து. இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய கருத்து என்று நினைக்கின்றார்கள் சொல்கின்றார்கள். அதே நேரத்துல அந்த குட்டியும் உயிரோடு வெளியேறினால் அதையும் அறுக்க வேண்டும், அதையும் அறுக்க வேண்டும் என்று என்ன செய்கின்றார்கள் இமாம் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் மஜ்முஉல் ஃபத்தாவாவிலே ஆறாவது பாகத்தினுடைய 178வது செய்தியாக இதை நாம் என்ன செய்யணும் பார்க்கணும். அதே நேரத்துல பால் குடிக்கக்கூடிய பாலூட்டக்கூடிய பிராணியை என்ன செய்யக்கூடாது, அறுக்க கூடாது. பாலூட்டக்கூடிய பிராணியை அறுக்க கூடாது, அதற்கு மார்க்கத்திலே தடை இருக்கின்றது என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் உலகையாவுடைய சட்டங்கள் நிறைய இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலே அதனுடைய ஒரு வாய்ப்பு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய சந்தேகங்கள், உலகையாவோடு தொடர்புடைய சந்தேகங்கள் மக்களுக்கு இருக்கின்றது. அதை வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அது குறித்து தெரிந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா இந்த செய்திகளை எல்லாம் நாம் அறிந்தோமோ அதை அறியாத மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக இந்த உலகையா என்ற இபாதத்தை, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இந்த இபாதத்தை, இறையச்சத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய இந்த இபாதத்தை, அல்லாஹ்வின் அடையாள சின்னமாக இருக்கக்கூடிய இந்த இபாதத்தை மகிழ்ச்சியான முறையிலே நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா யாருக்கெல்லாம் அந்த வசதியை கொடுத்திருக்கின்றானோ அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்று கூறி எனது இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாய்ப்பளித்த அல்ஹிதாயா தஅவா நிலையத்தினுடைய பொறுப்புதாரர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வா ஆஸ்ர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.